சேவரமாக நடக்கும். அது கோயிலை சுற்றி பவனி வரும். பவனி வரும்போது அது பவனி வந்து முடிச்சோடனே அப்புறம் மக்கான நாள் அன்னப்பெட்டி அன்னப்பெட்டி சுற்றி அதே மாதிரி பவனி வரும். 8 7 மணிக்கு ஆரம்பித்து 8 மணி 10 மணியாக வந்து நிறையா நிற்கியா ஒவ்வொருத்தரும் 50,000 40,000 வெடி விடுவாங்க வானவெடி. அது வரும்போது அன்னப்பெட்டி முடிஞ்சோன்னா அந்த மறையா நாள் மயில் வாகனம் வந்துடும். மயில் வாகனம் 3ஆம் நாள் வந்து 4ஆம் நாள் காலை வாகனம் வரும். அடுத்து நான் 5ஆம் நாள் இது வந்துடுது ஆட்டுக்கடை வாகனம். அடுத்து பூத வாகனம் வந்துடுது. 7ஆம் நாள் சிங்க வாகனம் வந்துடுது. அடுத்து போகிற பூத வாகனம் வந்துடுது. 8ஆம் நாள் யானை வாகனம். யானை வாகனம் வந்து கூட பவனி வந்து 8 மணிக்கு மேலே சுற்றி வேறு கோயில் சுற்றி வந்து பவனி வந்து சாமி இறக்கிறது. தேருங்கிறது வண்டிக்கால ஒரு 5000 ரூபாய் அடியாகும். இந்த தேர்க்கால சேர சோரம் பாண்டிய நட்சத்திரத்தினால கோவால மன்னர் தான் தேரில் போட்டிருக்குது. அட்ரஸ் இருக்குது புதுப்பாட்டி சொந்தமான கோவால கிருஷ்ணன் போட்டிருக்கு தேரில் மன்னர். அந்த தேர்க்கால அடி ஒரு 5000 மாதிரி செத்திருக்காய் இருக்கிறார். அந்த வண்டிக்கால பட்டக்காரு அதில் வந்து 4 பட்டக்கார் 5 பட்டக்கார் இருக்கார். ஃபஸ்ட்டில் வந்து வந்த முன்னாடியே ஃபஸ்ட்டில் அர்ச்சனை சாமிக்கு அர்ச்சனை முடித்தோடனே வந்த முன்னாடியே அந்த 90 வாங்கி ஃபஸ்ட்டில் எடுத்துக்குவாங்க போடுவாங்க. அடுத்து மாலை போடுவாங்க. அடுத்து அவர் வரத்தை தொட்டு விடுவார். அது வந்த முன்னாடி. அடுத்து வேலை முன்னாடி வந்துடுறாரு. அவருக்கு அதே மாதிரி மரியாதை செய்வார். அடுத்து என்ன வந்ததுன்னா 3வது பச்சை முன்னாடி வந்து காத்தா முன்னாடி வந்துடுறாரு. 4வது பச்சை முன்னாடி வந்துடுறாரு. 5வது மாலை கட்டி வந்துடுறாரு. மாலை கட்டி பட்டக்கார் வந்துடுறாரு. அதனால் எல்லாத்துக்கும் அப்போ ஊருக்கே கொடுப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க. ஊருக்கே 90 எல்லாத்துக்கும் கொடுத்து அப்புறம் 6 மணி 5 மணிக்கு தொட்டால் 6 6:30 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக அந்த இடத்துல தேர் நகர்ந்து தேர் நகர்ந்தால் அலங்காரமாக அப்படியே வளருதே. நேருக்கு நேரம் வர இல்லை. கட்டை குடில் கட்டைங்கிற கட்டையை போட்டு போட்டு திருப்பி கொண்டு வரணும். 4 வடம் போட்டு இருக்கிறது இந்த மலையில் இந்த கோயில் தான் இந்த சாமியில் சின்னுக்கு ரெண்டு மின்னுக்கு ரெண்டு 4 வடம் போட்டு தேரை எடுத்து கொண்டு வந்து சேர 7 மணி 7:30 ஆகிடும். இங்கே வந்து சேர்ந்து அப்புறம் சாமி கும்பிட்டு அந்த கண்டாவது இருக்க முத்துக்குமார் சாமியை அது வந்து என்னதுன்னா கள்ளம் கள்ளம் அந்த நகை விழுந்திருக்குன்னு ஒரு அறிவியல் தொடராக அந்த காலம் சரி இன்னைக்கு நாம நடத்துறோம். இது வரைக்கும் எனக்கு நீ மட்டும் ஒரு துணையா இருந்த இப்ப இன்னொரு துணையே கொடுத்துருக்க. இதே போல வாழ்நாள் பூராவும் வணங்கி